அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது யூடேஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் ஸ்கூல் டைரக்டரி அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் மாடியூலை எப்படி லாகின் செய்வது என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். யூடேஸ் ப்ளஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்று டைப் செய்து என்டர் செய்தால் இதை போன்ற திரை உங்கள் முன்னே தோன்றும். இதில் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் திரையில் தோன்றுவது போல 6 மாடியூல்களுடைய லிஸ்ட் தோன்றும். இதில் முதல் மாடியூலுக்குள் நாம் செல்வதற்கு அங்கே லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு அங்கே தோன்றும் திரையில் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் என்ற ஆப்ஷனில் தாங்கள் வைத்துள்ள யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை சரியாக பதிவிட்டு கேப்ஷாவையும் சரியாக உள்ளீடு செய்து லாகின் செய்யவும். இங்கு திரையின் இடதுபுறத்தில் உள்ள ஹோம் என்ற ஆப்ஷனின் வழியாக சென்றால் ஸ்கூலினுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நீங்கள் உள்ளீடு செய்யும் ஒவ்வொரு தகவலும் DCF ஃபார்மட்டில் சேமிக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளவும். அத்துடன் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் மாடியூலை விட்டு மற்றொரு மாடியூலுக்கு செல்ல வேண்டுமென்றால் தற்பொழுது உள்ள மாடியூலை லாக் அவுட் செய்துவிட்ட பிறகு மற்ற மாடியூலை லாகின் செய்யவும். அடுத்ததாக மை ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷன் வழியாக சென்றால் 2 ஆப்ஷன்கள் தோன்றும். ஒன்று ப்ரொஃபைல், மற்றொன்று சேஞ்ச் பாஸ்வேர்ட். இதில் ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷனின் வழியாக சென்றால் இதில் ஸ்கூலினுடைய டீட்டெயிலை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்கள் பள்ளியினுடைய இமெயில் ஐடியை மாற்ற வேண்டும் என்றால் இங்கே புதிய இமெயில் ஐடியை என்டர் செய்து அப்டேட் செய்யவும். மை ப்ரொஃபைலின் 2வது ஆப்ஷனான சேஞ்ச் பாஸ்வேர்ட், இதன் வழியாக சென்றால் உங்களுடைய பழைய பாஸ்வேர்டை புதிய பாஸ்வேர்டாக மாற்றிக்கொள்ள இயலும். இதில் புதிய பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் செய்யும் பொழுது அதற்குரிய நாம்ஸை கவனமாக படிக்கவும். 3வதாக காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்டேட் என்ற ஆப்ஷனை பார்க்கவிருக்கிறோம். இதில் ஸ்கூலுக்கு ஹெட்டாக இருப்பவருடைய டீடைல் இங்கே இருக்கும். அடுத்ததாக யூடேஸ் ப்ளஸ்ஸின் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருப்பவருடைய டீடைல் இங்கே பதிவிடப்பட்டிருக்கும். 3வதாக ஸ்கூலினுடைய மொபைல் நம்பர் இங்கே பதிவிடப்பட்டிருக்கும். இதில் ஏதேனும் தகவலை நீங்கள் எடிட் செய்ய வேண்டும் என்றால் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம். இதில் ஸ்கூலுக்கு ஹெட்டாக இருக்கும் நபருடைய டீடைலை எடிட் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக யூடேஸ் ப்ளஸ் பார்க்கக்கூடிய பெர்சனுடைய டீடைலை இங்கே எடிட் செய்து கொள்ளலாம். 3வதாக ஸ்கூலினுடைய மொபைல் நம்பரையும் இங்கே எடிட் செய்து கொள்ளலாம். 4வதாக நாம் பார்க்கவிருப்பது அடிஷனல் டீடைல்ஸ் அப்டேட். முதலாவதாக அப்ளிகேஷன் டீடைல்ஸ். இதில் பள்ளி CBSE பள்ளியா அல்லது ஸ்டேட் போர்ட் பள்ளியா என்பதை இங்கே பதிவிட்டுக் கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்கூல் ரெகக்னேஷன் அண்ட் அப்கிரேடேஷன் என்ற பக்கத்திற்கு சென்றால் இங்கே பள்ளி அப்கிரேடான டீடைல் இங்கே பதிவிடப்பட்டிருக்கும். கடைசியாக லொக்கேஷன் டீடைல் அப்டேட் என்ற பக்கத்தை பார்க்கவிருக்கிறோம். இதில் அந்த பள்ளியினுடைய அட்ரஸ், லேட்டிடியூட், பின்கோட் நம்பர், அசம்பிளி ஏரியா போன்ற தகவல்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.